ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர்வம் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை இப்போ நாம் இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் நவக்கிரகங்கள்ல தலைவனாக கருதப்படுபவர் தான் சூரியன் இந்த சூரியன் சிம்ம ராசியுடைய ஆவார் இவர் ஒவ்வொரு மாதமும் ராசியை வந்து மாற்றிக்கிட்டே இருப்பார் சூரியன் ராசியை மாற்றும் போதுதான் தமிழ் மாதங்களானது பிறக்கப்படுது அந்த வகையில் தற்போது சூரியன் தனுசு ராசியில பயணித்து வராரு இந்த நிலையில் சூரியன் ஜனவரி பதினைந்தாம் தேதி சனி பகவானுடைய ராசியான மகர ராசிக்குள்ள நுழைய போறாரு மகர ராசியில சூரியன் நுழைவது தைமாதமாக பிறக்க போகுது சூரியனும் சனியும் என்னதான் தந்தை மகனாக இருந்தாலும் பகைவர்களாக கருதப்படுறாங்க எனவே மகர ராசியில சூரியன் நுழையும் போது சில ராசிக்காரங்களுக்கு அருமையாகவும் சிலருக்கு மோசமாகவும் இருக்க போகுது சூரியன் மகர ராசியில நுழைவதனால எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு அற்புதமான பலன்கள் பெற போறீங்க என்பதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கு இந்த சூரிய பயிற்சி என்னங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ சூரிய பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரண பயிற்சி கிடையாது நவக்கிரகங்களில் சனி பயிற்சி குரு பயிற்சி பயிற்சி இதெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியமாக பார்க்கப்படுதோ அதே தான் ஒவ்வொரு மாதமும் சூரிய பயிற்சி ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது அந்த சூரிய பயிற்சியின் போது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்தாவே பல பிரச்சனைகள் இல்லாமல் தப்பிக்கலாம் அதே தை பிறந்தால் வலி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கேற்ப இந்த தை மாதமானது குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வந்து முழுசாக தரப்போது அதில் உங்கள் ராசி இருக்கா இல்லையா என்பது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த ஒரு மாற்றத்தினால எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசுல பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போதுங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுற தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட பலனை இந்த வீடியோவில் வந்து இப்போ நோட் பண்ணிக்கோங்க தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு ரெண்டாவது வீட்டுக்கு சூரியன் வந்து செல்ல போகிறாரு இந்த காரணத்தினால உங்கள் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவு வந்து நீங்கள் பெற போறீங்க மேலும் பெற்றோர்களுடைய முழு ஆதரவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுது இந்த மாதிரி பெற்றோருடைய ஆதரவு கிடைக்கிறதே உங்களுக்கு நிறைய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பானது கிடைக்க செய்யும் அதே சமயம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்கிறது எல்லாமே நீங்கி குடும்ப ரீதியாக மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரியான சூழ்நிலையானது உருவாகும் அதே போல பணி புரியக்கூடிய இடத்துல உங்களுக்கு கடின உழைப்பின் மூலம் முழு பலனும் வந்து கிடைக்கும் அதை விட உங்களில் சிலருக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு இந்த வாய்ப்பை இந்த தை மாதம் பயன்படுத்தி கொள்ளுங்க வணிகர்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு கூட இக்காலம் மிகவும் அதிர்ஷ்டகரமாக இருக்கும் ஏன்னா வணிகர்கள் உங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் முயற்சி பண்ணீங்களோ அந்த முயற்சிகள் அத்தனையுமே வந்து சாதகமாகும் அதை விட உங்களுக்கு சாதகமான பலனானது கிடைக்கும் அதனால வணிகர்கள் இந்த டைமை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க வருமானத்துல நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உயர்வு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாக ஏற்படும் உறவுகளுக்குள்ளே கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய இனிமைகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும் வாழ்க்கை துணையுடன் உறவு பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் வலுப்பெறும் மொத்தத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தை மாதம் பயங்கரமான மாற்றமான அதிர்ஷ்டமான மாதமாக இருக்க போதுங்க ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்லாம் கிடைக்க போகுது தனுசு ராசியை தொடர்ந்து அடுத்ததாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சகம்ல பிறந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்குங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத இப்ப எக்ஸ்பிளைன் பண்ற விருட்சக ராசிக்காரங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட பலன் என்னங்கிறத இப்ப தெளிவா நோட் பண்ணிக்கோங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு மூன்றாவது வீட்டுக்கு சூரியன் வந்து செல்ல போறாரு இதனால் உங்க ராசிக்காரங்க கடின உழைப்பு கேட்ட முழு பலனும் கிடைக்க போகுது இதுக்கு முன்னாடி நீங்க போட்ட கடின உழைப்புக்கும் பலன் கிடைக்க போகுது இப்ப நீங்க போடக்கூடிய உழைப்புக்கும் பலன் கிடைக்க போகுது மொத்தத்துல பலன் கிடைக்கிறதுல எந்த ஒரு தடையும் இல்லாம எல்லா வகையிலுமே உங்களுக்கு உழைப்பு கேட்ட பலன் முழுசா வந்து கிடைக்க போகுது அதே போல நீண்ட காலமாக நீங்க முயற்சி வந்த வேலைகள் எதுவாக இருந்தாலும் அது இப்போ உங்களுக்கு வெற்றியை வந்து கிடைக்க செய்ய போகுது இதுக்கு முன்னாடி நீங்கள் முயற்சி செய்து அந்த வேலைகளில் தோல்வி அடைஞ்சிருப்பீங்க ஆனால் இனி அந்த மாதிரிலாம் இருக்காது இனி நீங்கள் என்ன முயற்சி செய்கிறீங்களோ அந்த முயற்சிகளுக்கு உண்டான அத்தனை வெற்றிகளுமே வந்து நீங்கள் பார்க்க முடியும் சில நீங்கள் வேலை தொடர்பாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூட வாய்ப்பு கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி பயணங்கள் மேற்கொண்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதே போல் பணிபுரியக்கூடிய இடத்துல உங்களுக்கான பதிவு உயர்வெல்லாம் அப்போ தான் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய பணத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சம்பாதிப்பதற்கான புதிய வாய்ப்புகள் இந்த டைம் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளையும் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நிறைய நீங்கள் உங்களுக்கு சம்பாதித்து கொள்ள முடியும் அதே போல் உயர்கல்வி பயில வேண்டும் என்று ஆசைலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நிறைவேறுவதற்கு இந்த டைம் முயற்சி பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறைவேறும் உங்களில் சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பும் கிடைக்கும் ஆரோக்கியமும் மேம்படும் மொத்தத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய தரம் நிறைய மாற்றங்கள் இந்த டைம் உருவாக போகுது ஸோ விருச்சக ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலனெலாம் இனி கிடைக்க போதுங்க அடுத்ததாக மூன்றாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனம்ல பிறந்த மீனம் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு மீன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத இப்ப எக்ஸ்பிளைன் பண்ற மீன ராசிக்காரங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட பலன் என்னங்கிறத தெளிவா இந்த வீடியோல இப்ப நோட் பண்ணிக்கோங்க அதாவது மீன ராசிக்காரங்க உங்களுக்கு பதினோராவது வீட்டுக்கு சூரியன் வந்து செல்றாரு இதனால உங்க ராசிக்காரங்களுக்கு இனி வாழ்க்கையில சிறப்பான பலன்களை பார்க்க போறீங்க என்று அடித்து சொல்லப்பட்டிருக்கு தொழில் ரீதியாக மிகவும் அற்புதமாக இருக்கும் இனி தொழில் ரீதியாக புதிய இன்வெஸ்ட்மெண்ட் எது வேணாலும் பண்ணலாம் தொழில் ரீதியாக நீங்கள் பண்ணக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது மிகப்பெரிய வெற்றியை வந்து உங்களுக்கு கொடுக்கும் உங்களில் சிலருக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சம்பள உயர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குது மேலும் வணிகத்தில் கூட நிறைய லாபமும் வெற்றியும் கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாகுது இந்த மாதிரியான சூழ்நிலையை முழுசா நீங்க உங்களுக்கு தகுந்தார் போல பயன்படுத்திக்கணும் அதே சமயம் நீங்கள் சிலர் புதிய வருமான ஆதாரங்களை இந்த டைம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படி பெறக்கூடிய அந்த வாய்ப்பை பயன்படுத்தி புதிய வருமான ஆதாரத்தை தக்க வைத்துக்கொள்ளணும் மெயினாக புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கணுங்க எந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நிறைய பணத்தை உங்களால் சேமிக்க முடியும் அதே சமயம் குடும்பத்தினருடன் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொதுவான நேரத்தை செலவிடணும் அந்த மாதிரி செலவிடும் போது உங்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஒரு பாண்டிங் ஆனது ஸ்ட்ராங் உருவாகும் அதனால அந்த மாதிரி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க திருமண வாழ்க்கை நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் ஸோ திருமணம் செய்து கொள்ளணும்னு ஆசைப்படக்கூடிய மீன ராசிக்காரங்க இப்போ நீங்க முயற்சி பண்ணிங்கன்னா திருமண வாழ்க்கை உங்களுக்கு நல்ல சந்தோஷமாக அமையும் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்ததுன்னா ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்கி நலம் நன்றா இருக்கும் அதனால ஆரோக்கிய பிரச்சனை இருக்கிறவங்க ஆரோக்கிய பிரச்சனையை சரி செய்து கொள்வது கண்டிப்பா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவசியம் மொத்தத்தில் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமான அதிர்ஷ்டமானது இந்த மாதம் உண்டுங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு தான் இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொருவரும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இந்த மூன்று ராசிக்காரங்க இந்த தைமை அதோ கரெக்டாக உங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்கு அந்த பழமொழிக்கு ஏற்ப அந்த பழமொழி உங்க லைஃப்ல இப்போ செயல்பட போகுது இந்த மூன்று ராசினரை தவிர மற்ற ராசிக்காரங்களுக்கு தை மாதம் அவ்வளவா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிர்ஷ்டம் கிடையாது இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு தான் உச்சக்கட்ட அதிர்ஷ்டமானது இருக்குது அதனால இந்த மூன்று ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில அடுத்த ஒரு கட்டத்துக்கு முன்னேறுவதற்கு இந்த டைம்களை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாதான் உண்டு ஏன்னா இப்போ நாம் டைம் யூஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் பின்னாடி நாம் இதை விட்டுட்டா திரும்ப நம்மளுக்கு அடுத்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அதனால டைம் நமக்கு கரெக்டாக இருக்கும் போதே அந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த தாள்களை நீங்கள் பார்த்துட்டுப்பீங்க பார்த்ததுக்கேற்ப இனி வரக்கூடிய இந்த தை மாதம் நடந்து கொள்ளுங்கள் இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை வந்து பார்க்கட்டும் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்க வீடியோ பார்த்து அவங்களும் வந்து அவங்களோட ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களுக்கேற்ப தை மாதம் நடந்து பயனடையட்டும் எழு இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோழ்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி